வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே வெல்கம் டு F1 Tamil channel. In this video, we will Formula 1 2023 season and the future of Formula 1. In the last video, we Formula 1 Las Vegas video. Guys. And the video comments in Indian Grand Prix. So, in this video, Indian Grand Prix is Formula 1 varuma illa varadhaendradha na ungalukku solren. Adu mattum illama Formula 1 2023 la Monaco GP vandu irukadunu ipodikku reports vandukittirukku guys. Idella ennaendradha paakalam. Adukku munnadi oru funnana vishayatha vandu sollirren guys. Daniel Ricciardo vandu oru wine brand ku vandu ambassador இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வைன் பிராண்டுக்கு வந்து இப்போதைக்கு டேனியல் ரிக்கார்டோ ஒரு புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாரு. என்னடா இத பத்திலாம் நம்ம சேனல்ல பேசுறியேன்னு நீங்க நினைக்காதீங்க. இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் அவர் லான்ச் பண்ணப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வைன் குடிக்கிறதுக்கு அவர் வந்து ஆக்சுவலி ஷூயி பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஃபார்முலா 1ல எப்பப்பெல்லாம் போடியம் எடுக்கறாரோ அவரோட ரேசிங் ஷூல வந்து ஷாம்பைன் ஊத்தி குடிக்கிறது அவரோட பழக்கம், நம்ம டேனியல் ரிக்கார்டோட பழக்கம். இந்த ட்ரெடிஷனை அப்படியே வந்து ஒரு ஷூ கிளாஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க गाइस. டேனியல் ரிக்கார்டோட ரேசிங் ஷூவையே ரெப்ளிகாவா எடுத்து ஒரு கிளாஸ் வந்து ஷூ மேக் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு நம்ம டேனியல் ரிக்கார்டோ டிகான்டர்னு வச்சிருக்காரு. இவர் வந்து இதை டிகான்னு கூப்பிடுவாராம். ஸோ இந்த ஷூ கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது ஒரு ஃபன் நோட்டா இருந்தது. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நம்ம டேனியல் ரிக்கார்டோட பேஜில் போய் பாருங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நம்ம டேனியல் ரிக்கார்டோ எப்பயுமே ஃபன் பண்ணி தான் இருப்பாரு. எனக்கு இதை பார்த்தோன்னே செம சிரிப்பு தான் கைஸ் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வீடியோவில் டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிராண்ட் பிரீஸை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஃபார்முலா 1 2023 சீசன்ல மொத்தமா 25 ரேஸ் நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அடுத்த வருஷத்துல இந்த வருஷம் ஃபார்முலா 1 2022 சீசனில் மொத்தமாக 23 ரேஸ் நடக்க போகுது. ஸோ இதிலிருந்து இன்னும் 2 ரேஸ் ஆடப் ஆகி 25 ரேசஸாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஃபார்முலா 1ஓட சிஇஓவான ஸ்டெஃபனோவோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025க்கு அப்புறம் ஃபார்முலா 1ல ஒரு 30 ரேஸ் வருஷத்துக்கு நடக்கணும் அப்படின்றது தான் அவரோட பிளானாக இருக்குது. இந்த பிளானை பார்த்தீங்கன்னா அவர் லாஸ் வேகாஸ் லான்ச்சுக்கு அப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்லேயும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து வருஷத்துக்கு 30 ரேஸ் நடத்தணுன்ற பிளானில் இருக்கேன். இப்போதைக்கு வந்து ஃபார்முலா 1 கிட்ட அந்த பொட்டன்ஷியலும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு 23 ரேஸே நம்மளுக்கு ஒரு பெரிய ரேஸ் கேலண்டர் மாதிரி தான் தெரியுது. 30 ரேஸ் வருஷத்துக்கு நடந்ததுன்னா செம ஃபன்னாக இருக்கும் கைஸ். ஃபார்முலா 1 ஃபேன்ஸுக்கு வந்து பிரேக் இல்லாமல் ஃபார்முலா 1 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த 30 ரேஸை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசலாம். நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பேசலாம். இப்போதைக்கு ஃபார்முலா 1 2023 சீசனில் 25 ரேஸ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த 25 ரேஸ் நடக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொனாக்கோ மாதிரியான ட்ராக் வந்து இப்போதைக்கு ஃபார்முலா 1 விட்டு போக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ஜேர்னலிஸ்ட் அண்ட் பாட்காஸ்டரான ஜோ தான். இவர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ கிராண்ட் ப்ரீக்கும் ஃபார்முலா 1க்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் வந்து இந்த வருஷத்தோட முடிய போகுது கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் அக்ரிமெண்ட் ரினியூவல்ஸ் எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம மொனாக்கோவில் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 11 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிச்சயமாக மொனாக்கோ வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் US கிராண்ட் ப்ரீலாம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்டும் நம்மளுக்கு வரல கைஸ். ஸோ இப்போதைக்கு மொத்தம் 25 ரேஸ் அடுத்த வருஷம் நடக்க போகுதுன்ற கணக்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த வருஷத்தில் இருக்க 23 ரேஸையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் கட்டாரும் மறுபடியும் ஃபார்முலா 1ல சீசனில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 25 ரேஸ் வந்து நடக்கும் கைஸ், இன்க்ளூடிங் மொனாக்கோ ஒரு வேளை நடந்ததுன்னா. அப்படி மொனாக்கோ நடக்கலைன்னா நம்ம ஃபார்முலா 1 வேறு ஏதாவது ட்ராக்குக்கு தான் போயாகணும். வேறு ட்ராக்குன்னா உடனே நம்ம ஃபார்முலா 1 US மார்க்கெட்டை தான் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஃபார்முலா 1 US மார்க்கெட்டில் தான் கைஸ் மெயினாக வந்து குறிக்கோளோடு இருக்காங்க. அதனால தான் லாஸ் வேகாஸ் ஜிபியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட சேர்த்து இன்னொரு US கிராண்ட் ப்ரீ வைக்கிறதுக்கும் நம்ம ஃபார்முலா 1 யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு டிரைவ் டு சர்வைவ் அந்தளவுக்கு USல வந்து செம ஹிட்டாக இருக்குது. ஃபார்முலா 1 ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபார்முலா 1 என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல கைஸ். இப்போதைக்கு மொனாக்கோவில் ரேஸ் நடத்துறதுனால நம்ம ஃபார்முலா 1க்கு கம்பேரிட்டிவ்லி வந்து சீப்பராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொனாக்கோவில் ரேஸ் நடத்துறது தான் வந்து கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான சர்க்கியூட் கைஸ். இந்த கடந்த 70 வருஷமாக ஃபார்முலா 1 ஒரே ஒரு டைம் தான் மொனாக்கோவில் நடக்கலை. அதுவும் டியூ டு COVID-19 மட்டும்தான். மற்றபடி 68 வருஷமாக மொனாக்கோ கிராண்ட் ப்ரீ நடந்துக்கிட்டே இருந்திருக்கு கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபார்முலா 1 என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. நான் இப்போதைக்கு ஃபார்முலா 1னோட நிலைமையை சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் 30 ரேசஸ் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த நிலமையில் இப்போதைக்கு இந்தியன் கிராண்ட் ப்ரீ எந்த லெவலில் இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கைஸ். சைனா கட்டார்ன்ற பெரிய நாடுங்களே வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ஃபார்முலா 1க்குள்ளே மறுபடியும் ஜாயின் ஆக போகிறாங்கன்றப்ப இந்தியன் கிராண்ட் ப்ரீக்கெலாம் இன்னும் ரொம்பவே டைம் இருக்குது. அதுக்கான சிக்னல்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் கிராண்ட் ப்ரீ எப்போ மறுபடியும் ஃபார்முலா 1ல பேக் ஆகுது ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் இந்த மொனாக்கோ கிராண்ட் பிரீ நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சர்க்கியூட்டில் ரேஸ் நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களான்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே மறக்காமல் நம்ம ஃபார்முலா ஒன் ஃபேண்டஸியில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரீக்கான உங்கள் டீமை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயே. உங்களே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.